பாஜகவின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி வரி விதிப்பால் நாட்டின் பொருளாதாரம் அகல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கொச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பது அரசாங்கத்தின் முதன்மையான கடமையை தவிர அவர்களின் சொந்த அமைப்புகளுக்கு கொடுப்பதல்ல என்றார். கேரளத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் அரசும் டெல்லியில் மத்தியில் ஆளும் பாஜக அரசும் வேலைவாய்ப்பு வழங்குவதில் மோசமாக தோல்வியடைந்துள்ளதாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். முன்னதாக கொச்சியில் உள்ள புனித தெரேசா கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது ஐகிட்டோ என சொல்லப்படும் ஜப்பானிய தற்காப்பு கலையை கல்லூரி மாணவிகளுக்கு அவர் பயிற்சி கொடுத்து அசத்தியுள்ளார். இந்த வீடியோ காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஆலப்புழா சென்ற ராகுல்காந்தி அங்கு பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு ஆகியவற்றால் நாட்டின் பொருளாதாரம் அகல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் நாட்டில் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் கேஸ் விலையை பாஜக அரசு உயர்த்தி மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். House